ஹரே கிருஷ்ணா டேவிட்டிஸ் எல்லாருக்கும் வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு அத்தியாயம் எட்டு பார்க்க போறோம் பகவத்கீதை எயிட்டீன் டேஸ் கோர்ஸ் லெவல் ஒன்ல அக்ஷர பிரம்ம யோகம் அதுதான் இன்னைக்கு நம்ம போறது கிருஷ்ணரை அடைதல் பகவான் அடையிறது எப்படி அடையிறது பகவான எப்படி நம்ம அடையிறது அப்படின்றத பார்க்க போறோம் அது அட்டெனிங் சுப்ரீம் அது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தியின் மூலியமா பியூர் பக்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பக்தி யோகம் இதுதான் இருக்குது டாப் மோஸ்ட் நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி பண்றது தான் சிறந்தது அதை என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு விதம் தினமும் நம்ம ஒரு நாளைக்கு இந்த அஞ்சும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அதுதான் வந்து பேசிக்கா நம்ம ஒரு சார்ட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த அஞ்சும் நம்ம ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் ஆப்பிள் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தர மாதிரி தான் ஏன்னா நம்ம எல்லாருமே லெவல் ஒன்ல இருக்கும் நம்ம எல்லாருமே ஆரம்ப நிலையில இருக்கும் பக்தியில அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம டிவோஷனல் சர்வீஸ்ல ப்ராக்ரெஸ் ஆகணும் என்ன மாதிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோசியேஷன் வித் டிவோட்டிஸ் அதாவது மொதல் நம்மள நம்மள பாதுகாப்பா டிவோஷனல் சர்வீஸ்ல நம்மளை டிவியேட் ஆகாம பாத்துக்கிறவங்க டிவோர்டிஸ் தான் நம்மளுக்கு எப்பயாவது தோய்வு ஏற்பட்டாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க நம்மள சரிவர நம்மள அதுல அழைச்சிட்டு போவாங்க அதனால அசோசியேஷன் அது ரொம்பவே மஸ்ட் அசோசியேஷன் வித் டிவோட்டியஸ் இன்னொன்னு சொல்லலாம் நம்ம யார் கூட சேரமோ அவங்களோட நேச்சர் தான் நம்ம கிட்ட வரும் இல்லைங்களா அப்ப நம்ம டிவோட்டியஸோட அசோசியேட் பண்ணோம் அப்படின்னா நார்மலா நம்மளும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் பக்தி பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் புக்ஸ் ரீடிங் Before books reading, books and then have Patina no scriptures. நம்ம வேதங்களில் அவ்வளோ இருக்குது படிக்கிறதுக்கு உபனிஷத்தா இருக்கட்டும் புராணங்களா இருக்கட்டும் பகவத்கீதையும் பா பாகவதத்தையும் படித்து முடிச்சாலே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே தெரிஞ்சிடும் நம்மளோட சந்தேகங்கள் எல்லாமே போயிடும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வேணுமோ அது எல்லாமே இது ரெண்டுத்திலையுமே வந்து நமக்கு கிடைச்சிடும் வேதங்களை படித்து தெரிஞ்சுக்கிறது என்ன தெரிஞ்சுப்போம் வேதங்களை படிச்சு என்ன தெரிஞ்சுப்போம்னு பாத்தீங்கன்னா பகவான் யாருன்றது வேதம் நம்மளுக்கு காட்டி கொடுக்கும் பகவானை எப்படி அடையிறது அப்படின்றத காமிச்சு கொடுக்கும் அப்போ பக்தியின் மூலயமா பகவானை நம்ம அடையணும் பகவான் வந்து மகாவிஷ்ணு கிருஷ்ணர் அப்படின்றத வேதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது அதைதான் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போ நிறைய புக்ஸ் பகவத்கீதை பாகவதம் இந்த மாதிரி புக்ஸ் வந்து வித் டிரான்ஸ்லேஷன் அதுவும் நல்ல கரெக்டா பானிஃபைடு அஹ் இருந்து நம்ம படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் பகவானுக்காக நம்ம ஸ்லோகங்கள் படிக்கணும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக டிரான்ஸ்லேஷனையும் கூட சேர்ந்து படிக்கணும் அப்பதான் நம்மளுக்கு அதுல ஒரு புரிதல் ஏற்படும் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா ப்ராக்ரஸ் ஆக முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிபார் சாண்டிங் கலியுகத்தோட தர்மம் சாண்டிங் தி மகா மந்திரம் ஹரிநாமத்தை சொல்றதுதான் கலிகத்தோட தர்மம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் எல்லா யுகத்திலயுமே பாத்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணனால பகவானோட நாமம் தான் ஆஹ் ஃபயர் சாக்ரிஃபைஸ்லயும் பகவானோட நாமம் தான் சொல்ல போறோம் இல்லையா அப்போ ஆஹ் டெம்பிள் வர்ஷிப்லயும் ப்ரேயர்ஸ்லயும் அப்போ கலிகாலத்துக்கு நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிள் வெறும் பகவானோட நாமத்தை சொன்னாலே நம்மளுக்கு என்னது முக்தி கிடைக்கும் இந்த மெட்டீரியல் மிசரிஸ்ல நம்மளுக்கு விடுதலை கிடைக்கும் ஏன்னா இந்த மெட்டீரியல் வேல்டுல என்ன இருக்கு நம்மளுக்கு எப்பயுமே அமைதியற்ற சஞ்சலமான மனம் நம்மள எப்பயுமே என்ன பண்ணணும் கடந்து அழைக்கிட்டே இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா பக்தி பண்ணணும்னா போதும் ஏன்னா நம்மளை பா பாதுகாக்கிறது பகவான் அப்படின்ற எண்ணம் நமக்கு வரணும் நம்ம கிட்ட நம்மளோடது என்னது வெறும் லிமிடெட் பவர் அப்படின்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும் ஸ்பிரிச்சுவல் அப்போ ஸ்பிரிச்சுவலா நம்ம இந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அந்த மாதிரி எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா அவங்களெல்லாம் பகவான் எப்படி பாத்துக்கிறாங்க அப்படின்றத பார்க்க நமக்கும் என்ன முன்னாடி பக்தி பண்ணா போதும் நம்மளோட வேலை ரொம்ப சிம்பிள் மிச்சமெல்லாம் பகவான் பாத்துக்க வேண்டிய விஷயம் அதனால அந்த விதத்தில் நம்மளுக்கு அமைதி கிடைக்கும் நித்தியமான சந்தோஷமும் கிடைக்கும் அப்போ சாண்டிங் பண்ணணும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஹரிநாமம் அதுக்கப்புறம் டிஃபார் டெய்டி வர்ஷிப் நம்மளோட டைம் வந்து முடிஞ்ச வரைக்கும் பகவானோட என்கேஜ் பண்ணிக்கிறதுல உத்தமமா இருக்கும் அஹ் ப்ரிஸ்கிரைப் டியூட்டி செய்யணும் நம்மளோட ஃபேமிலியை நல்லா பாத்துக்கணும் நம்மளோட பிரிஸ்கிரைப் டியூட்டி அதாவது ஜென்ஸுக்கு என்ன டியூட்டி அது அதாவது குடும்பத்தை நல்லா ப பராமரிக்கணும் இயர்னிங்ஸ் பண்ணணும் அது மாதிரி லேடிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் ஃபேமிலிக்கு அவங்களோட முறையில் சப்போர்ட்டிவாக இருக்கணும் எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் அவசியம் பண்ணணும் அதில் எந்த விதமான ட்ராபேக்குமே நம்ம வைக்கவே கூடாது ஆனால் நம்ம பகவானோட நிறைய என்ன பண்ணணும் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் நம்மளோட ஆக்டிவிஸ் ஆக்டிவிட்டிஸ் மூலியமா அப்போ டேட்டி ஒர்க்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகவானுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யறது பூஜைகள் செய்யறது அதெல்லாம் பண்றோம் இல்லைங்களா அதெல்லாம் தான் வந்து டேட்டி ஒர்க்ஷிப்பில் வரும் அதுக்கப்புறம் ஈட்டிங் பிரசாதம் பிரசாதம் எடுத்துக்கிறது அது வந்து ரொம்பவே சிறந்தது ஏன்னா நம்ம வந்து தேர்ட் சாப்டர்லயே அதை நம்ம தெளிவா பார்த்துட்டோம் இல்லைங்களா பகவான் கொடுத்தது எல்லாமே என்னது பகவான் கொடுத்தது அந்த இருந்து அந்த வளர்றதுக்கு தேவையான எல்லா கொடுத்தது நம்ம நம்ம டேக் இட் எடுத்துக்கிட்டோம்னா நன்றி சொல்லாத விதமா ஆயிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது வந்து சின்ஃபுல்லாவும் மாறிடும் பகவான் அதை வந்து எதிர்பார்க்கிறாங்க நம்மளுக்கு நம்ம கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு வய பசி அடங்குதுன்றதுலாம் கிடையாது பகவானுக்கு பசி எல்லாம் கிடையாது ஆனா நம்ம கிட்ட அந்த டிவோஷனல் சர்வீஸ் அந்த தன்மை அந்த அன்பு அன்கண்டிஷன் லவ் எதிர்பார்க்கிறாங்க அதை வந்து நம்ம அவங்களுக்கு அவசியம் கொடுக்கணும் அது வந்து எனது நம்மளோட நன்றிகளை தெரிவிக்கிற விதமாகவும் நம்மளோட ரெஸ்பெக்ட கொடுக்கிற விதமாகவும் அது அமையும் அதனால நம்மளுக்கு என்ன ஆகும் பாபங்கள் தொலையும் நம்மளுக்கு பியூரிபிகேஷனும் கிடைக்கும் அப்போ இந்த அஞ்சு விஷயங்களும் நம்ம தினப்படி நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும் ஒண்ணு அசோசியேஷன் வித் டிவோட்டிஸ் நிறைய சத்சங்கள் இருக்கணும் டிவோட்டிஸோட நம்ம வந்து கலந்து கலந்து அவங்களோட பேச பேச நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவலாக நல்ல ப்ராக்ரஸ் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் புக்ஸ் படிக்கணும் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்டிங் பண்ணணும் பகவானோட நாமத்தை அதுக்கப்புறம் டெய்லி வர்ஷிப் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம பிரசாதம் எடுத்துக்கணும் இந்த அஞ்சையும் காலத்துல இந்த அஞ்சும் நம்ம கரெக்டா ஒரு நாளைக்கு தினசரி கடைபிடிச்சோம்னாலே நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் நம்ம வந்து ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ பக்தி யோகம் பாக்குறோம் இல்லைங்களா அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கும் போதுதான் நம்ம பக்தியில நம்மளால முழுமையா ஆஹ் பர்ஃபெக்ஷன் கொண்டு வர முடியும் இந்த சாப்டர்ல நம்ம கிருஷ்ணரை அடைதல் எப்படி அப்படின்றத பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பிரேயர்ஸ் எல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தருக்கு ஹரே கிருஷ்ணா மாதாஜி லலிதா மாதாஜி ஹரே கிருஷ்ணா ओम अज्ञान तिमिरांदस्य ज्ञानांजल शलाकया चक्षुर उन्मिलितं येन तस्मै श्री गुरवे नमः श्री चैतन्य मनोबीजं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदांतिकं वंदेहं श्री गुरो श्री युद्धपद कमलं श्री गुरून् वैष्णवां श्री रूपम साक्रजातम सहगण रघुनादं विदम् तम सजीवम सात्वयदं सावदूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण माता अल सगकण ललितासि विशाकान विदां च हे कृष्णा करुणासिन्दो दीन बन्दो जगतपते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते प्त काञ्चन गौरङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये कल्पधरुप्यश्च कृपासि पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नम ॐ विष्णु पाताय कृष्ण प्रेष्टाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन् इति नामिने

हरे रामा हरे रामा राम राम हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम हरे हरे ओम हरे कृष्णा ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय हरे कृष्णा हरे कृष्ण நம்ம இன்னைக்கு எட்டாவது அத்தியாயம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏழாவது அத்தியாயத்தின் சுருக்கம் என்ன அப்படின்றத பாத்திரலாம் கிருஷ்ணரை பற்றின அறிவு அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தோம் பகவானோட அவங்க அவங்கதான் வந்து என்னது மெட்டீரியல் வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு அதாவது மெட்டீரியல் வேர்ல்டு அந்த மூணு எனர்ஜி பத்தி பார்த்தோம் இல்லைங்களா அதாவது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மார்ஜினல் எனர்ஜி அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் எனர்ஜி அதை பத்திலாம் நம்ம நேத்துக்கு பார்த்தோம் அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணரின் ஆற்றல் பற்றிய அறிவு அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைதல் நாலு பேர் வந்து சரணடைய மாட்டாங்க நாலு பேர் சரணம் அடைவாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம் அப்புறம் தேவதேவி வழிபாடு டெமிகாட்ஸ் வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குது அந்த பலன்களும் யார் மூலயமா கிடைக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா இன்னைக்கு நம்ம அத்தியாயம் எட்டு பார்க்க போறோம் இதுல என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனரின் எட்டு கேள்விகள் ஆஹ் அதுக்கான பதில்கள் அதுக்கப்புறம் அது வந்து எப் என்னென்ன ஸ்லோகத்துல இருக்குன்னா எயிட் பாயிண்ட் ஒன் டூ எயிட் பாயிண்ட் ஃபோர் கிம் பிரம்மம் அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமா அப்புறம் அஹ் இறந்த நேரத்தில் கிருஷ்ணரை நினைவில் கொள்ளுவது எப்படி அப்படின்றத பார்க்க போறோம் எயிட் எயிட் தஸ்மா சர்வேஷு காலேஷு அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமா யோகமிஸ்ர பக்தியால் கிருஷ்ணாவை நினைவில் கொள்ளுது கொள்வது எப்படி அப்படின்றத பார்க்க போறோம் ஓம் இது ஏகாட்சரம் பிரம்ம அப்படின்ற ஸ்லோகத்தின் மூலியமா தூய பக்தியால் கிருஷ்ணரை நினைவுபடுத்துதல்

அத்தியதி தத் சர்வம் இத்தம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம எயித்து சாப்டர்ல பார்க்க போற விஷயங்கள் அதாவது ஹரே கிருஷ்ண மத்தாஜி செவன் பாயிண்ட் டூ நைன் டூ நைன் ஜராமரண மோக்ஷாய தே பிரம்ம தத்வித் துகிருஷ்ணம் அத்தியாத்மம் கர்மசாக்கிலம் தேர்ட்டியும் படிக்கணுமா சாதி பூதாதி தெய்வம் சாதி யஜம் பிரயாண காலே பிச்சமா தே விதுர்யுக்தேத ஹரே கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா மத்தாஜி இந்த ரெண்டு ஸ்லோகமும் அதாவது நேத்தி செவன்த் சாப்டர் பார்த்தோம் இல்லைங்களா இது ரெண்டுத்திலயும் வந்து பகவான் வந்து அதி தெய்வம் அதி யஜம் பிரயாண காலத்துல எப்படி பகவான் நினைவில் கொள்றது அப்படின்றதெல்லாம் வந்து பிரம்மம் அத்தியாத்மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க இல்லைங்களா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அர்ஜுனருக்கு கொடுத்தாங்க அப்போ அர்ஜுனருக்கு இதெல்லாம் பத்தி இன்டெப்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆசை வந்துருச்சு அப்போ எயித்து சாப்டர்ல என்ன பண்றாங்க அவங்க எயிட் கொஸ்டின்ஸ் வந்து பகவான் கிட்ட கேக்குறாங்க அது என்னன்னு நம்ம பார்ப்போம் மத்தாஜி எயிட் பாயிண்ட் ஒன் அண்ட் எயிட் பாயிண்ட் டூ ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நம அத்த அஷ்டமோத்தியாய அர்ஜுன உவாச்சிம் திரம பிரம்ம அத்தியாத்மம் किं कर्म पुरुषोत्तम अधिभूतम् च किं प्रोक्तम् अधिदैवम् किमुच्यते अधियज्ञकथम् कोत्रो देहेऽस्मिन् मधुसूदन प्रयाणकाले च कथम् केयोऽसि नियतात्मभिः कृष्ण அர்ஜுனன் வினவினார் எம்பெருமானே உத்தம புருஷரே பிரம்மன் பிரம்மன் என்பது என்ன அத்யாத்மா என்பது என்ன பலநோக்கு செயல்கள் யாவை இந்த ஜட தோற்றம் என்ன தேவர்கள் யாவர் இவற்றை தயவு செய்து எனக்கு விளக்குவீராக அப்படின்றத அர்ஜுனர் கேக்குறாங்க அதுக்கப்புறம் மதுசூதனரே யாகங்களின் இறைவன் யார் உடலில் அவர் எவ்வாறு வசிக்கின்றார் பக்தி தொண்டில் ஈடுபடுவோர் உண்மை மரண காலத்தில் எவ்வாறு அறிய முடியும் அப்படின்ற இந்த இந்த கொஷின்ஸ் எல்லாம் பகவான்ட அர்ஜுனர் கேக்குறாங்க அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதான் அந்த எட்டு கேள்விகள் அதுல என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பிரம்மம் பிரம்மம் அப்படின்னா என்ன அப்படின்றத கேக்குறாங்க பிரம்மம்ன்றது எட்டர்னல் ஸ்பிரிட் சோல் பகவானும் வந்து என்னது சூப்பர் சோலும் ஸ்பிரிச்சோல் அதாவது வந்து சச்சித்தானந்தம் ரெண்டுமே அப்ப பிரம்மம்ன்றது இங்க நம்ம பாக்கிறதுல ஆத்மா ஜீவன் அழியாத வாழ்க்கை என்னைக்குமே அது என்னது எட்டர்னல் பாக்குறோம் அதுக்கப்புறம் அத்தியாத்மா உடலின் கட்டுப்பாட்டாளர் அப்படின்றத பாக்குறோம் ஜீவன் அத்தியாத்மான்றது நம்ம லிவிங் என்டிட்டி ஓகேங்களா அதுக்கப்புறம் கர்ம கர்மா அது என்ன அப்படின்றது கேட்டிருந்தாங்க இல்லைங்களா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட செயல்கள் நம்ம செய்யற ஆக்டிவிட்டிஸ் அதுதான் நம்ம கர்ம யோகத்துல பார்த்தோம் ஏன்னா அர்ஜுனர் இங்க கேட்டிருந்தாங்க பாருங்க என்னென்ன கேட்டிருக்காங்க பிரம்மம் என்பது என்ன அத்தி ஆத்மம் என்பது என்ன பலன் நோக்கு செயல்கள் யாவை பலன் பலநோக்கு செயல்கள் தான் கர்மா நம்ம செய்யற செயல்கள் இந்த ஜட தோற்றம் என்ன பிரகிருதி மெட்டீரியல் நேச்சர் என்ன தேவர்கள் தேவர்கள்னா இது டெமி காட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அவங்க யாரு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்றது இங்க வந்து அர்ஜுனர் கேட்பாங்க அதோட விளக்கம்தான் இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பிரம்மம் அத்தியாத்மா கர்மான்றது நம்ம செய்யற செயல்கள் அதிபூத்தா அதிபூத்தான்றது பொருள் இயற்கை பிரகிருதி அதுக்கப்புறம் அதி தெய்வா இதில் அனைத்து தேவ தேவர்கள் தேவ வேதா அதாவது டெமிகார்ஸ் எல்லாருமே இதுல இருப்பாங்க அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் அதாவது பாத்தீங்கன்னா யூனிவர்சல் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா பகவானோட யூனிவர்சல் ஃபார்ம் அதுதான் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டோட ஆஹ் ஃபார்ம் இப்போ இந்த மெட்டீரியல் வேர்ல்டு பகவான் வந்து உருவமா காமிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் என்னதுன்னா இந்த யூனிவர்சல் ஃபார்ம் அதாவது விஸ்வரூப தரிசனம் அது நம்ம லெவன்த் சாப்டர்ல பார்ப்போம் அதுல பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் அதாவது இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல என்னென்னலாம் இருக்குதோ அது அத்தனையும் இருக்கும் லிவிங் என்டிட்டிஸா இருக்கட்டும் நான் லிவிங் என்டிட்டிஸா இருக்கட்டும் தேவர்கள் எல்லாருமே அதுல அஹ் அடங்கியிருப்பாங்க அப்ப அந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பகவான் தான் எல்லாத்துக்கும் சர்வ காரண காரணம் அவங்க கிட்டதான் எல்லாருமே அடங்கியிருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அது தெய்வா அதுக்கப்புறம் அது யஜ்யா அது என்னன்னு பாத்தீங்கன்னா பரமாத்மா ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் பிப்டீன்த் சாப்டர்ல நம்ம பார்ப்போம் நம்ம செய்யற எல்லா சாக்ரிஃபைஸ்க்கும் யாரு வந்து ஆஹ் யாரு கிட்ட அது போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் கிட்டதான் போகும் பரமாத்மா அது யஜ்ன எங்கே வசிக்கிறார் எல்லாருடைய இதயத்திலும் பகவான் வந்து சூப்பர் சோல் அவங்க எங்க இருக்காங்க இதயத்திலும் இருக்காங்க இறக்கும் நேரத்தில் கிருஷ்ணரை எவ்வா எப்படி நினைவில் கொள்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் பயிற்சி நினைவு அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் அப்ப அந்த எட்டு கேள்விகள் என்னன்னா பிரம்மம் அப்படின்றது ஆத்மா அதி ஆத்மான்றது உடலின் கட்டுப்பாட்டாளர் அது ஆஹ் தான் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து கர்மா கர்மான்றது நம்ம செய்யற செயல்கள் அதிபூத்தா அப்படின்றது தேவர்கள் அதுக்கப்புறம் சாரி அதிபூத்தான்றது பொருள் இயற்கை பிரகிருதி அதுக்கப்புறம் அதி தெய்வா அப்படின்றது தேவர்கள் அதுக்கப்புறம் வந்து அதி யஞ்ஞா அப்படின்றது பகவான் பரமாத்மா அதுக்கப்புறம் வந்து அது யஜ்யா எங்கே வசிக்கிறார் அனைவரின் இதயத்திலும் இறக்கும் நேரத்தில் கிருஷ்ணரை எவ்வாறு நினைவில் கொள்வது வாழ்நாள் முழுவதும் பயிற்சி அதுதான் நினைவுல வந்து நமக்கு வரும் அப்படின்றத பாக்குறோம் இது தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அத்தியாத்மா அதிபூத்தா அதிதெய்வா இந்த மூணு விஷயமும் வந்து ஆஹ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த உலகத்துல கஷ்டங்கள் வருது இல்லைங்களா மிஸ்ஸரிஸ் வந்து நம்மளுக்கு வருது எதனால வருது மூணு காரணங்கள் தான் எப்படி குணங்கள் இருக்கோ அதே மாதிரி எப்படி வகையான கர்மங்கள் இருக்கோ இருக்கோக்கர்மா அக்கர்ம கர்மா இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி நம்மளுக்கு கஷ்டங்கள் வருது அப்படின்னா இந்த மூணு விஷயத்தினாலதான் என்னென்னு பாத்தீங்கன்னா அதி ஆத்மா அதிபூதா அதி தெய்வா இந்த மூணு விஷயங்கள் அதி ஆத்மா அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தோம்னா நம்ம நம்ம லிவிங் என்டிட்டி நம்மளுக்குள்ளார நம்மளே எப்படி கஷ்டப்படுத்தி பாத்தீங்கன்னா நம்மளோட மனம் இருக்கு இல்லைங்களா அது எப்பயுமே என்ன பண்ண சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா அமைதியாவே அது வந்து இருக்காது அப்போ நம்மளோட மனமே என்ன பண்ணும் நம்மள நம்மளுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் நம்ம அடுத்தவங்க நம்மள கஷ்டப்படுத்துறது பாதி இருந்தாலும் நம்ம மனமே என்ன பண்ணும் நம்மள எப்பயும் வந்து ஒரு சில கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தேவையில்லாத பிடிக்காத விஷயங்கள் அதெல்லாம் நினைவுல கொண்டு வந்து நம்மள கஷ்டப்படுத்திட்டே இருக்கும் இல்லைங்களா அப்போ அது ஒரு வகை அப்போ நம்ம அதாவது அதிபூத்தா அதுவே என்ன பண்ணும் நம்மளுக்கு கஷ்டங்களை கொடுக்கறது அதுக்கப்புறம் இந்த உடம்புலயே நம்மளுக்கு எங்க ஒரு வ வழிகள் வேதனைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி மிசரிஸ் ஒண்ணு அது வந்து அதிபூத்தா அதி ஆத்மானால அதுக்கப்புறம் அதிபூத்தா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பிற உயிரினங்கள்னால ஆஹ் அடுத்தவங்களால நம்மளுக்கு வர கஷ்டங்கள் அதுதான் வந்து அதிபூத்தா அதி ஆத்மான்றது நமக்கே தெரியற கஷ்டங்கள் சில சமயம் உடம்பு உபாதைகளா இருக்கும் சில சமயம் நம்மளோட மனமே என்ன பண்ணும் நம்மள கஷ்டங்களை கொடுக்கும் அதே மாதிரி அடி அதிபூத்தான்றது அடுத்த லிவிங் என்ன நம்மளுக்கு கிடைக்கிற கஷ்டங்கள் இப்ப பாத்தீங்கன்னா கொரோனா கூட இருக்கு இல்லைங்களா அது என்னாச்சு நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது நம்மளுக்கு அதனால கஷ்டங்கள் வருது அப்போ அதுக்கப்புறம் அதி தெய்வா அப்படின்றது தேவர்கள் தேவர்கள்னால நம்மளுக்கு என்ன கஷ்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இப்ப நம்ம இயற்கையை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இயற்கை சீற்றங்கள் ஏற்படுது இல்லைங்களா அணு ஆயுத சோதனை பண்றதுனாலயோ இல்லைன்னா மலைகளை கூட இருந்து திணல் மாதிரி போடுறதுனாலயோ ரோடுகள் எல்லாம் போடுறதுனாலயோ இல்லன்னா ஏரிகள் அதெல்லாம் வந்து ஆற்றுல இருக்கிற மணல் எல்லாம் எடுக்கும்போது என்ன ஆயிடுது நம்ம நேச்சர் டி டிஸ்டரக்ட் பண்றோம் அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு திருப்பி சுனாமியாவோ இல்லன்னா வந்துட்டு எர்த்வேக் மா எர்த்வேக்கோ இல்லன்னா வேற ஏதும் ஆஹ் டிசாஸ்டர்ஸர் மலைச்சரிவு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு

கர்ம சங்கிதா புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் பிரம்மன் எனப்படுவது அழிவற்றதும் உன்னதமானதும் ஆகும் அப்படின்றது நீங்க நம்ம பாக்குறோம் பிரம்மன்றது அழிவற்றது உன்னதமானது அதுதான் நம்ம சொல் அதன் சுபாவமானது நித்திய நித்திய இயற்கையானது ஜீவாத்மா அத்தி ஆத்மா என்று அழைக்கப்படுகின்றான் அதுக்கப்புறம் வந்து ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் கர்மா இந்த ஜீவாத்மா வளர்க்கறதுக்காக தான் என்ன பண்றோம் செயல்கள் செய்யறோம் இல்லைங்களா நம்மளோட ஒரு ஒரு ஆக்டிவிட்டிஸும் எதுக்காக இருக்கும் நம்ம சென்ஸ் கிராடிபிகேஷனுக்காக தான் நம்ம பண்றோம் அப்போ ஜீவாத்மாவின் ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் கர்மா பலன் நோக்கு செயல்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்ப கர்மானா என்ன பலநோக்கு செயல்கள் அது எதனால நம்ம செய்யறோம் ஜீவாத்மா லிவிங் என்டிட்டி அது என்ன பண்ணுது ஜட உடலை வளர்க்கும் செயல்கள் ஈடுபடுது இல்லைங்களா நம்மளோட அதுதான் கர்மா பல நோக்க செயல்கள் என்று அழைக்கப்படுகின்றன அப்படின்றது இங்க பகவான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க மத்தி எயிட் பாயிண்ட் போர் உடல் பெற்ற ஆத்மாக்களில் சிறந்தவனே எப்பொழுதும் மெட்டீரியல் வேர்ல்டு நித்தியமா இருக்கும் அது வந்து என்னைக்குமே வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு மெட்டீரியல் வேல்ட் நித்தியமா தான் இருக்க போகுது ஆனால் நித்ய இது மெட்டீரியல் வேர்ல்டு என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இது புழு என்ன ஆகுது ஒரு ஷெல்லாகுது அதுக்கப்புறம் அதுல இருந்து பட்டர்ஃபிளை வருது இல்லைங்களா அப்ப இந்த மாதிரி மாற்றங்கள் அதுல இருக்கும் ஆனா மெட்டீரியல் வேல்ட் எப்பயுமே நித்தியமா இருக்கும் சொல்றாங்க எப்பொழுதும் மாறிக்கொண்டுள்ள பௌதீக இயற்கை அதிபூத்தம் எனப்படும் சூரியன் சந்திரன் போன்ற அனைத்து தேவர்களும் அடங்கிய பகவானின் விஸ்வரூபம் அதி தெய்வம் எனப்படும் எல்லாமே அடங்கினது அதாவது இந்த மெட்டீரியல் வேர்ல்டு ஃபுல்லா பகவானோட அந்த விஸ்வரூபத்துல நம்மளால பார்க்க முடியும் அதுதான் வந்து அது தெய்வம் அப்படின்றது பாக்குறோம் மேலும் உடல் பெற்ற அனைத்து ஜீவன்களின் இதயத்திலும் பரமாத்மாவாக வீட்டிருக்கும் பரம புருஷனாகிய நான் எல்லாரோட இதயத்திலும் பரம புருஷனா பகவான வந்து பகவான் வந்து வீட்டிருக்காங்க இப்படி பரமாத்மாவா அது எங்க யாகத்தின் இறைவன் என்று அழைக்கப்படுகின்றேன் அப்படின்றதீங்க பகவான் விளக்கம் கொடுக்குறாங்க இது ஹரே கிருஷ்ணா மதஜி ஸ்ரீமத் பாகவதம் செவன் பாயிண்ட் டூ பாயிண்ட் பைவ் செவன் ஆஹ் படிக்கிறது அஹா சேஷா ஸ்தாவரம் இச்சந்தி கிம் ஆஷிரயம் அதகப் அதஸ்பரம் ஹரே கிருஷ்ணன் ஒவ்வொரு கணத்திலும் இது பாத்தீங்கன்னா யக்ஷப்பிரஷ்னம் அப்படின்ற ஒரு

மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகின்றான் இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை அப்படின்றதை நம்ம இங்க பாக்குறோம் ஏன்னா அர்ஜுனர் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இல்லைங்களா என்ன கேட்டாங்க இறக்கும் நேரத்தில் கிருஷ்ணரை எப் எப்படி நினைவில் கொள்ளுவது அப்படின்றத கேட்டாங்க இல்லைங்களா பை பிராக்டிஸ் பிராக்டிஸ் தான் அது நம்மளுக்கு நினைவுல வரும் அதாவது பகவானோட என் நினைவு வந்து நம்மளுக்கு எடுக்கும் தருவாயில வரும் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அனாலிசிஸ் சொல்லுவாங்க எப்பயுமே பொதுவா இப்போ ஒலிம்பிக் கேம்னா கிரிக்கெட் கேம் எல்லாம் விளையாடுறாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் கேம் முடிஞ்சதும் அதாவது மேட்ச் முடிஞ்சதும் உடனே என்ன பண்ணுவாங்க அடுத்த நாலு வருஷம் அவங்களுக்கு பெண்டிங் இருக்கு இது கேப் இருக்கும் உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க நாலு வருஷமும் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த மேட்ச்க்கு போய் அவங்க போய் விளையாட மாட்டாங்க அப்படி விளையாண்டா அவங்களால என்ன பண்ண முடியாது ஜெயிக்க முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த மேட்ச் என்னைக்கு முடிஞ்சதோ அன்னை காலையில இருந்து அடுத்த நாள்ல என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க மறுபடியும் பிராக்டிஸ் தான் இருப்பாங்க அந்த நாலு வருடமும் அவங்க பிராக்டிஸ் பண்ணாதான் அடுத்து வர மேட்ச்ல அவங்களால என்ன பண்ண முடியும் நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்களால மேட்ச வின் பண்ண முடியும் இல்லைங்களா அப்ப பிராக்டிஸ் ரொம்பவே முக்கியம் அதே மாதிரி தான் குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா தினம் தினம் படிச்சு நல்ல ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாதான் எக்ஸாம்ல அவங்களுக்கு நல்லபடியா அது நினைவுல வரும் ஆன்சர்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான் பகவானையும் நம்ம பக்தியின் மூலியமா டிவோஷனல் சர்வீஸ் நம்ம வாழ்நாள் முழுவதும் பண்ணணும் கடைசி காலத்துல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இல்லாம என்ன பண்ணணும் வாழ்நாள் முழுவதும் நம்ம பக்தி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது கண்டிப்பா என்ன நமக்கே மறந்தாலும் பகவான் நம்மளுக்கு அதை ஞாபகப்படுத்தி கொடுப்பாங்க பகவான் வந்து நம்மளுக்கு நினைவுல வருவாங்க அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் அப்ப வாழ்நாள் முழுவதும் பயிற்சி அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதுக்கான ஸ்லோகம் தான் மேலும் தனது வாழ்வின் இறுதி காலத்தில் யாராவது என்னை மட்டும் எண்ணிக்கொண்டு உடலை விட்டால் உடனடியாக அவன் என்னுடைய இயற்கையை அடைகின்றான் இதில் சிறிதும் சந்தேகமில்லை அப்படின்றது இங்க பகவான் வந்து சொல்றாங்க அதுக்கு பீஷ்மபதாமகா இருக்காங்க இல்லைங்களா அவங்க என்ன பண்ணாங்க போர்ல வந்து அம்பு படுக்கையில இருந்தாங்க அப்போ அவங்க வந்து அவங்க ஆத்மாவை தியாகம் பண்ற நேரத்துல யாரெல்லாம் கூட இருந்தாங்க நிறைய முனிவர்கள் ரிஷிகள் அதுக்கப்புறம் வந்து அங்க பாண்டவர்கள் எல்லாருமே இருந்தாங்க பகவானும் இருந்தாங்க கிருஷ்ணரும் இருந்தாங்க மிகப்பெரிய சுக்குருத்தி பகவான பார்த்துக்கிட்டே அவங்க என்ன பண்ணாங்க அவங்களோட ஆத்மாவை அவங்க தியாகம் பண்ணாங்க அந்த மாதிரி பகவானோட நினைவுல யாரு தியாகம் பண்றாங்களோ உயிர் அவங்களோட ஆத்மாவை அவங்க பகவானையே அவங்க அடைவாங்க அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுவும் மீது பகவானே சொல்லியிருக்காங்க இதில் சிறிதும் சந்தேகம் இல்லை அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா யக்ஷப் பிரஷ்னம் அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து மகாபாரதத்துல இருக்கு அதுல பாத்தீங்கன்னா யக்ஷராஜரோட யுதிஷ மகாராஜருக்கு ஒரு சில ஆஹ் உரையாடல்கள் இருக்கும் அதுல என்ன உரையாடல் அப்படின்ற நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு கணத்திலும் நூறாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் மரணத்தை சந்திக்கின்றன ஆனால் இது ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையாக இருப்பினும் தன்னை மரணமற்றது என்று நினைத்து மரணத்திற்கு தயாராக இல்லை இது எந்த இது இந்த உலகின் மிகப்பெரிய அற்புதமான விஷயம் அப்படின்றத வந்து சுதீஷ்ணா மகாராஜர் சொல்றாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே என்னது நிறைய பேர் இறந்து போறத நம்ம பாக்குறோம் லிவிங் என்டிட்டிஸ் ஒன்னொன்னும் என்ன பண்ணுது இறந்து போகுது இல்லைங்களா அப்போ அதெல்லாம் பாக்குற போதுமே கூட நமக்கு என்ன தெரிய நமக்கு என்ன நம்ம உணர முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் மரணம் வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம எப்படி தயாராகிறது அப்படின்றத நம்மளால உணர முடியாம நம்ம மறுபடியும் என்ன பண்றோம் நான் இந்த உலகத்தில் தான் நித்தியமா இருக்க போறேன் இந்த உறவுகளோடதான் நித்தியமா இருக்க போறோம் இந்த வாழ்க்கைதான் என்னோடது நிரந்தரமானது அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்றோம் ரொம்பவே நிறைய விஷயங்களை நம்ம இந்த வாழ்க்கைக்காக நம்ம சேகரிக்கிறோம் இதே மாதிரிதான் போன ஜென்மத்திலயும் பண்ணிருப்போம் இதே மாதிரிதான் இனி வரப்போற ஜென்மங்களையும் நம்ம பண்ணுவோம் ஆனா அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளுக்கு இந்த ஜென்மத்திலயும் முக்தி கிடைக்கிறோம் எல்லாருக்கும் பகவானோட அனுகிரகத்துல ஆனால் அந்த ஒரு எண்ணம் அஹ் அஹ் கண்ணுக்கு அதான் இங்க பா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகதத்துல ஒவ்வொரு கணத்திலும் நூறாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் மரணத்தை சந்திக்கின்றன அப்போ இது நித்தியமான வாழ்க்கை இல்லை அப்படின்றது தெரியுது அதுவும் போகும்போது எதையும் எடுத்துட்டும் போக முடியாது நம்மளோட உறவுகளையும் நம்மளால கூட்டிட்டும் போக முடியாது ஆனால் இது ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையாக இருப்பினும் தன்னை மரணமற்றது என்று நினைத்து மரணத்திற்கு தயாராக இல்லை எப்பயுமே நித்தியமா போறோம் இந்த வாழ்க்கைதான் நித்தியமானதுன்ற அளவுக்கு என்ன பண்றோம் நம்ம எல்லா நிறைய பொருள்கள் சேர்த்து வைக்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறோம் அப்போ இந்த மாதிரி இருக்கிறது யுதிஷ மகாராஜர் என்ன சொல்றாங்க இது இந்த உலகின் மிக அற்புதமான விஷயம் ஆச்சரியமான விஷயம் அப்படின்றத இந்த நிதர்சனத்தை உணராமலே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது மிகவும் ஆச்சரியமா இருக்குது அப்படின்றது யுதிஷ்ண மகாராஜர் சொல்றாங்க இது ரொம்ப ஆழமான கருத்து உண்மையிலேயே பார்த்தோம்னா உம் நித்தியமான விஷயங்களுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் எப்பயுமே ப்ரையாரிட்டி கொடுக்கணும் இல்லைங்களா ஆனா நம்ம என்ன பண்றோம்னா டெம்பரவரியான விஷயங்களே நம்ம நிறைய நம்ம போக்கஸ் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப நித்தியமான விஷயம்ன்றது ஆன்மீகம்தான் அழியாதது இந்த ஜட உடல்ல இந்த ஆத்மா தான் அப்போ நம்ம ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம என்ன பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணணும் ஆத்மாவுக்கு தேவையானது பக்தி அதை தான் நம்ம என்ன பண்ணணும் பகவானுக்கு நம்ம பண்ணணும் அத தான் இருந்து நம்ம தெரிஞ்சிக்கிறோம் மத்த 8.6 யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் தயஜத்யன் தேகலேவரம் தம் தமே வைத்தி கவுண்டேய சதா ஒருவன் தனது உடலை விடும் பொழுது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகின்றான் பகவான் சொல்றாங்க அதாவது இறக்கும் தருவாயில என்ன நினைக்கிறாங்களோ ஏன்னா நம் இறக்கும் தருவாயில என்ன நம்ம ஆழ் ஆசை இருந்ததோ ஆழமான ஆசை எது மேலேயா தீவிரமா ஆசைப்பட்டோமோ அதுதான் நம்மளுக்கு நினைவு வரும் எதை பத்தி நம்ம நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அதுதான் நம்மளுக்கு ஞாபகத்துல வரும் அப்போ நம்ம பகவானே நம்ம வந்து டிவோஷனல் சர்வீஸ் மூலயமா நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம் பகவானுக்கே பக்தி தொண்டு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா பகவான் நம்மளுக்கு நினைவுல வருவாங்க அதே நம்ம வேற ஏதும் ஒரு ஆசை நம்ம மனசுக்குள்ளார ரொம்ப ஆழமா வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த ஆசைதான் நம்மளுக்கு கடைசியில நினைவுக்கு வரும் அப்ப இதுதான் இங்க நம்ம பாக்குறோம் ஒருவன் தனது உடலை விடும் பொழுது எந்த நிலையை எண்ணுகின்றானோ ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகின்றான் அப்படின்றது நம்ம இங்க பாக்குறோம் அதுக்கு ஒரு ஸ்டோரியும் இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜடபரதர் ஸ்டோரி பரத் மகாராஜ் ஸ்டோரி பரத் மகாராஜ் அப்படின்றவங்க ஒரு சிறந்த அரசர் சரிங்களா நல்ல தர்ம வழியில ஆட்சி பண்ணுவாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வான இது யாரா இருந்தாலும் வந்து இந்த வர்ணாசிரமத்தை ஃபாலோ பண்ணுவாங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிரம்மச்சாரி குருக்குளம் போவாங்க அதுக்கப்புறம் வந்து கிரகஸ்தா இது திருமணம்லாம் ஆகி அவங்களோட வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க அதுக்கப்புறம் மான கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவாங்க குடும்பத்தை விட்டு விலகி இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சந்யாசம் காட்டுல போய் செய்வாங்க இதுதான் வந்து ஒரு மனிதனோட நிலையா இருக்கும் வாழ்க்கை நிலையில இப்படிதான் இருக்கும் பிரம்மச்சரியம் கிரகஸ்தா வானபிரஸ்தா சன்னியாசி அப்படின்ற ஆஹ் இதுல நிலைகள்ல இருக்கும் அப்படி இருக்கும்போது பரத் மகாராஜ் என்ன பண்றாங்க நல்லபடியா அவங்க ஆட்சி எல்லாம் பண்றாங்க அப்புறம் அவங்களோட பிள்ளைகள்லாம் கொஞ்சம் பெருசானவா என்ன பண்றாங்க அவங்களுக்கு முடி சுட்டுறாங்க அவங்கள ராஜாவாக்கிட்டு ஆக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க காட்டுக்கு போய் டிவோஷனல் சர்வீஸ் பண்றதுக்கு எல்லா விதமான பிரயத்தனமும் பண்றாங்க காட்டுக்கும் போய் டிவோஷனல் சர்வீஸும் அவங்க நல்லபடியா பண்றாங்க அப்போ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மான் வந்து பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு மான் வந்து என்ன பண்ணுது ஆத்துல வந்து தண்ணி குடிக்க வருது ஆத்துக்கு பக்கத்துல தான் குடிலாம் வச்சு ஆசிரமம் வச்சுப்பாங்க இல்லைங்களா அப்ப பரத் பரத் மகாராஜம் அந்த மாதிரி ஆத்தங்கரையில் வகையில கூடியில் அமைச்சு சர்வீஸ் அவங்க நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அந்த மான் என்ன பண்ணு தண்ணி குடிக்கிறதுக்காக அங்க வருது மான் பயந்த சுபாவத்தோட இருக்கும் இல்லையா இப்பயும் அது என்ன பண்ணுதுன்னா பின்னாடி பார்த்தா ஒரு சிங்கம் வந்து கர்ஜிக்கிற சத்தம் கேட்டுச்சு அதை பா அது கேட்ட உடனே அந்த மான் என்ன பண்ணிருச்சு பயத்துல ஆத்துக்குள்ளார விழுந்துருது விழுந்த உடனே அதுக்கு அந்த அந்த குட்டி மானும் பிறந்துருது ஆனா இந்த மான் வந்து ஆத்துல அடிச்சுக்கிட்டு போகுது இத பார்த்த உடனே ஜடம் பரத் மகாராஜ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேகமா போய் அந்த மானை வந்து காப்பாத்த ட்ரை பண்றாங்க ஆனா அந்த மான் ஆனை காப்பாற்ற முடியல அதுக்கு பதிலு வந்து குட்டி மானை வந்து அவங்களால காப்பாத்த முடிஞ்சது சரின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்து அவங்க ரொம்பவே ஆசையா வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அதுக்கு அம்மா இல்ல இல்லைங்களா அதனால அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஆஹ் பரத் மஹாராஜ் அவங்களே வந்து என்ன பண்றாங்க பார்த்து பார்த்து பண்றாங்க அப்போ கொஞ்ச நாள் ஆச்சு அந்த மான அந்த மான் அவங்களுக்கு ரொம்பவே அஃபெக்ஷன் ஏற்பட்டுருது அது எங்கேயாவது போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா வந்து அந்த மானை பத்தி நினைச்சிட்டு இருப்பாங்க அதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சோ இல்ல அது ஏதாவது வந்து ஏதாவது அனிமல் வந்து அது வந்து சாப்பிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துட்டு இருப்பாங்க அப்புறம் அது வந்ததுக்கு அப்புறம் சரியாயிடும் இந்த மாதிரியே வாழ்க்கை வந்து அவங்களுக்கு போச்சு டிவோஷன் சர்வீஸ்ல இருக்கிறதோட அந்த மான் அவங்களுக்கு பற்றுதல் அதிகமாயிடுச்சு ஆனா பாத்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாங்க ராஜ்யத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாங்க காட்டில் வந்து அவங்க டிவோஷனல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மான் மேலே அவங்களுக்கு ஒரு அதிகமான பற்றுதல் ஏற்பட்டுருச்சு அப்போ ஒரு நாள் இந்த மான் போனது வரவே இல்லை உடனே அதே ஏன் வரலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனக்கவலை ஆயிடுச்சு அப்புறம் அதே ஏன் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க அப்படியே அவங்களோட உயிரையும் அவங்க விட்டுடுறாங்க இந்த இது வந்து பாகவதத்தில் இருக்கு ஜடபரதரின் வாழ்க்கை ஸ்ரீமத் பாகவதம் பிப்து கேண்டோல இருக்கு நைன்த் சாப்டர்ல சரிங்களா அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து உயிரை வந்து விட்டுறாங்க மானை நினைச்சுக்கிட்டு அடுத்த பிறவியில அவங்க என்னவா என்னவா பிறக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மானா பிறக்குறாங்க மானா பிறந்ததும் இவங்க செஞ்ச டிவோஷனல் சர்வீஸ் செஞ்சாங்க இல்லைங்களா அந்த ஒரு சக்தியினால அவங்களுக்கு போன ஜென்மத்துல என்ன நடந்ததுன்றது அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சது அந்த மான் வாழ்க்கையும் அவங்க என்ன பண்றாங்க நல்லபடியா அவங்க வாழ்ந்து முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜடபரதரை அவங்களுக்கு இன்னொரு மனித பிறவி கிடைக்குது மனிதப் பிறவில மட்டும்தான் நம்மளால பக்தி பண்ணி முக்தி அடைய முடியும் சரிங்களா இல்லைங்களா அப்ப மனித பிரிவின்றது இருக்கலயே உயர்ந்தது ஏன்னா அதுலதான் நம்மளுக்கு பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கிற நாலேஜ் பக்தி எப்படி பண்ணணும்ன்ற நாலேஜ் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து அங்கதான் வந்து நம்மளுக்கு இருக்கும் அதுல அதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணணும் நம்ம சரி நம்மளுக்கு என்ன நித்தியமானது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை அதன்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும் அப்போ என்ன ஆகுது மறுபடியும் இவங்க வந்து ஜடபரதரா பிறக்கிறாங்க அப்போ வந்து இவங்களுக்கு முன்பிறவையில என்னென்னலாம் நடந்ததுன்றது ஞாபகம் இருந்தது அவங்களோட ஆன்மீக சக்தியினால அப்போ என்ன பண்ணாங்க இவங்க எது மேலேயும் பற்றுதல் இல்லாம அவங்க வந்து அவங்க வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசர் வந்தாங்க அந்த அரசரோட பல்லக்க வந்து தூக்குறதுக்கு ஒரு ஆள் இல்லை அப்போ உடனே இவங்க அங்க இருந்தாங்க அந்த ஜடபரதரா இருந்தாங்க அவங்க வந்து பல்லக்கு தூக்க சொன்னாங்க பல்லக்கு தூக்கிட்டு வரும்போது அங்க பாத்தீங்கன்னா நிறைய எறும்புக்கள் து அதை வந்து மெரிக்காம இங்க என்ன பண்ணாங்க தாண்டி தாண்டி போயிட்டு இருந்தாங்க அப்ப ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு உனக்கு பல்லக்கு தூக்கம் தெரியுமா தெரியாதா இப்படி போட்டு ஆற்றி அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து கடிஞ்சுக்கிட்டாங்க அப்ப உடனே ஜடபரதர் சொல்றாங்க ஆத்ம ஞானத்தை அவங்களுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க எது வந்து நித்தியமானது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு விளக்கம் சொல்றாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களும் என்ன பண்றாங்க பக்தி சேவையில ஈடுபடுறாங்க அப்புறம் ரெண்டு பேருமே முக்தி அடைகிறாங்க அப்படின்றதான் நம்ம இந்த ஸ்டோரிலும் தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இறக்கும் தருவாயில் யாரை நினைக்கிறோமோ அது என்ன நினைக்கிறோமோ அதுவா தான் நம்ம அடைவோம் அதே பகவானை நினைச்சோம் அப்படின்னா நம்ம பகவானே நம்ம அடைய முடியும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க பக்தி பண்ணணும் நித்தியமான பக்தி தோய்வில்லாத பக்தியை நம்ம செய்யணும் பகவானுக்காக அப்படின்றத நம்ம பாக்குறோம் அதையும் எப்படி பண்ணலாம் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் மூலியமா பண்ணலாம் நம்மளோட ஞான் பகவானுக்கு பகவானை பத்தின நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறதுனால நம்மளால பக்தி பண்ண முடியும் அதுக்கப்புறம் பக்தி யோகத்தின் மூலியமாவும் நம்மளால பக்தி பண்ண முடியும் சாண்டிங் பண்ணணும் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஏதோ தெரிஞ்சுக்கிட்டு விட்டுறாம கரெக்டா ஃபாலோ பண்ணணும் ஏன்னா மனித பிறவின்றது கிடைத்தறியது அதுவும் இல்லாம இந்த இதுலயும் என்ன பார்த்தோம் சொன்னாங்க இல்லைங்களா இது நித்தியமான வாழ்க்கைன்ற மாதிரி எல்லாருமே என்ன பண்றோம் இதுதான் நம்மளுக்கு நிரந்தரமான வாழ்க்கைன்ற மாதிரி நம்ம வாழ்க்கைய முழுசாக்கா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இது நித்தியமானது இல்ல நித்தியமான விஷயம் வேற அப்போ அது என்னன்ற தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்துதான் சிறந்தது அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் எயிட் பாயிண்ட் செவன் மாமே எனவே அர்ஜுனா என்னை இந்த கிருஷ்ண உருவில் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான போரிடுதலையும் செய்வாயாக பகவான் இதையும் இங்க கோடிட்டு காமிக்கிறாங்க என்னன்னா மனதுல என்னை என்னோட உருவத்தை நினைச்சுக்கோ என்னை இந்த கிருஷ்ண உருவில் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டு அதே சமயம் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையான போரிடுதலையும் செய்வாயாக நமக்கான பிரிஸ்கிரைப் டியூட்டியையும் நம்ம செய்யணும் அப்படின்றது இங்க பகவான் தெளிவா சொல்லிட்டாங்க உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து நம்ம இப்போ நம்மளோட டியூட்டி இப்போ நமக்கும் ஒரு சில சிலூட்டி இருக்கு இல்லைங்களா ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு அப்போ அதுல நம்ம ஏதோ ஒரு செயல்களை செய்யணும் இல்லைங்களா அவங்களுக்கும் அப்ப நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதை பகவானுக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணணும் உன்னுடைய செயல்களை எனக்கு அர்ப்பணித்து உன் உன்னுடைய மனத்தையும் புத்தியையும் எண்ணில் நிலை நிறுத்துவதன் மூலம் பகவான் மேல மனதையும்

பரம புருஷ பகவான என்னை தியானித்து எப்பொழுதும் தனது மனத்தை நினைப்பதில் ஈடுபடுத்தி பகவானை நினைப்பதில் ஈடுபடுத்தி நம்மளுடைய மனத்தை இவ்வழியில் இருந்து சற்றும் பிறழாது பயிற்சி செய்பவன் பார்த்தனே நிச்சயமாக என்னை அடைகின்றான் மனதை வந்து பகவான் மேல நம்ம நிறுத்தணும் அதுதான் இங்க நம்ம பாக்குறோம் சரிங்களா பகவான் மீது தியானம் பண்ணணும் மனதை பகவான் மேல நிறுத்தி அதுதான் சேண்டிங் பண்ணும்போது நம்மளால அது ஈஸியாவே பண்ண முடியும் பகவானை நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம பகவான் நாமத்தை சொல்லும் போது நம்ம மனம் என்ன பண்ணணும் பகவான் மேல லயிச்சு இருக்கும் பகவானோட திரு உருவத்தை நம்ம மனதுல நினைச்சுக்கிட்டு தியானம் பண்ணணும் அது ஒரு சிறந்த வழி சரிங்களா அப்போ எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட மனத பகான்மையை ஈடுபடுத்தி சற்றும் பிறராது இந்த முறையை பயிற்சி செய்யறவங்க நிச்சயமா என்ன பண்ண முடியும் பகவானை அடைய முடியும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டோரியும் இருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல சிக்ஸ்த் கேண்டோல பஸ்ட் சாப்டர்ல உள்ள ஸ்டோரி இது பாத்தீங்கன்னா அஜாமிலா அவங்களோட ஸ்டோரி அது அது என்ன அப்படின்னு பாத்தோம்னா அஜாமிலான்றவங்க ஒரு பிராமண குலத்துல பிறந்தவங்க ரொம்பவே அவங்க அப்பாவுக்கு அஹ் சப்போர்ட்டிவா எல்லா விதமான நல்ல நல்ல விஷயங்களும் பிராமணர்களுக்கு எல்லா விஷயங்களும் அவங்க நல்லபடியா அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்டுல போய் அவங்க என்ன பண்றாங்க இது குடும்பத்துக்கு தேவையான யாகங்களுக்கு தேவையான விறகுகள்லாம் எடுத்துட்டு வர்றதுக்காக போறாங்க அப்ப போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு விஷயத்த அவங்க பாத்துர்றாங்க பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து வே அந்த குச்சிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு அதே எண்ணமே மனதுல ஓடிக்கிட்டே இருக்கு அவங்க மத்த வேலைகளை செய்யும் போதும் அந்த எண்ணமே அவங்க மனதுல பதிஞ்சிடுது அது அது அதையே அவங்க வந்து நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுதுன்னா அந்த லேடி அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசையும் வந்துருது இதான் நம்ம எதுல பார்த்தோம் செகண்ட் சாப்டர்ல பார்த்தோம் இல்லைங்களா அதாவது புல நின்ப பொருட்கள் அது மேல பற்று அதுவே வந்து லஷ்டா மருது அதனால நம்மளுக்கு கிடைக்கலன்னா கோபம் வருது கோபத்தினால் நம்ம வீழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அந்த தான் இங்கேயும் என்ன ஆயிடுச்சு இவங்களுக்கு அந்த லேடியை ரொம்ப பிடிச்சி போனதுனால அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அவங்க மேல லஸ்ட் வந்துருச்சு அப்போ அவங்க என்ன பண்றாங்க அந்த லேடியும் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அவங்க ஒரு ப்ராஸ்டியூட் அவங்க அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட அவங்க குடும்பம் நடத்தி வாழ்க்கும் வாழ்க்கையும் வாழறாங்க ஆனா இவங்களுக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தைகளும் உண்டு இருந்தாலும் இவங்க என்ன ஆயிட்டாங்க எல்லாம் விட்டுட்டு இவங்க கூட இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்களுக்கு நிறைய குழந்தைகளும் பிறக்குது அதுல பத்தாவது குழந்தைக்கு நாராயணா அப்படின்னு பேர் வச்சாங்க அஜாமிலா அப்போ அவங்க அந்த லேடி வந்து எப்பயுமே பணம் நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வற்புறுத்திக்கிட்டே இருக்கவும் இவங்களால பிராமண வாழ்க்கையில நிறைய பணம் சேகரிக்க முடியல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்க அவ்வளவு அதிகமா அவங்க எதிர்பார்ப்பு இருந்தது அப்போ என்ன ஆரம்பிச்சு பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கொஞ்சம் அந்த வழிபறி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படியே பாத்தீங்கன்னா நிறைய தவறுகள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வாழ்க்கையில இப்படியானதும் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்களுக்கு மரணம் ஏற்படுது அப்போ அந்த மரண நேரத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட கடைசி குழந்தைக்கு நாராயணான்னு பேர் வச்சிருந்தாங்க நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டாங்க அந்த குழந்தைய பாக்க ஆசையில உடனே அந்நேரம் பார்த்து ஆஹ் அவங்க அந்த வார்த்தையை சொல்லி பகவான் நாமத்தை சொல்ற சொல்றாங்க யமதர்மன் வந்து யம தூதர்கள் வந்து அவங்களோட அஹ் உயிரை வந்து எடுக்கிறதுக்காக வர்றாங்க அப்ப பார்த்தா விஷ்ணு தூதர்களும் வந்துடுறாங்க உடனே வந்து விஷ்ணு தூதர்கள் சொல்றாங்க இவங்க வந்து பகவானோட நாமத்தை உச்சரிச்சதுனால இவங்க வந்து நாங்க தான் கூட்டிட்டு போவோம் நீங்க கூப்பிட்டு போக கூடாதுன்னு அவன உடனே யம தூதர்கள் சொல்றாங்க இல்ல இவங்க நிறைய பாபங்கள்லாம் பண்ணிருக்காங்க அதனால இவங்க வந்து ஆஹ் இது ஹெல்லுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அங்க வந்து ஆர்கியூ பண்றாங்க அப்படியே ரெண்டு இதெல்லாம் அஜாமிலாவும் பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கும்போதுதான் தெரியுது ஓ இறப்பிற்கு அப்புறம் இப்படி ஒரு விஷயம்லாம் இருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்களுக்கு தெரியுது என்னாச்சு காலம் கடந்துருச்சு இல்லையா இருந்தாலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அஹ் இதே ஆர்கியூமெண்ட் போகவும் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு யம தூதர்கள் வந்து விஷ்ணுதூதர்கள் சொன்னதை கேட்டுட்டு போயிடுறாங்க இவங்களை விட்டுட்டு அதுக்கப்புறம் அஹ் பகவான நாமத்தை கடைசி அவங்க உச்சரிச்சு மூலயமா மூலியமாகவும் அதுக்கப்புறம் அதுல ஏற்பட்ட அந்த விஷயங்கள்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அஹ் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது அந்த வாழ்க்கையில அவங்க என்ன பண்ணாங்க ஹரித்வார்ல போய் பகவானோட நாமத்தை ரொம்பவே அப்சாப்டா அவங்க வந்து உச்சரிச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து லிபரேட் லிபரேஷன் கிடைச்சது அப்படின்றதுதான் அஹ் இது கதை இது அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இது நமக்கு நடக்க வேண்டாம் இதை பார்த்தோன்னே நமக்கும் தெரியுது இல்லைங்களா அப்போ இறக்கும் தருவாயில எம தூதர்கள் வருவாங்க டிவோஷனல் சர்வீஸ் பண்ணாமல் இந்த மெடிக்கல் சென்ஸ் என்ஜாய்மெண்ட் பண்றவங்களுக்கு அதே வந்து பக்தர்களுக்கு டிவோட்டிஸ்க்கு பகவானோட நாமத்தை உச்சரிக்கும் போது விஷ்ணு தூதர்கள் வருவாங்க அது அது வந்து இருக்கல சிறந்த ஒரு விஷயம் இல்லைங்களா அப்போ இதை தான் நம்மளும் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் இந்த மாதிரி டிவோட்டிஸோட ஸ்டோரிஸ் பாகவதம் இதெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும் அதன் மூலியமா நம்மளும் என்ன பண்ண முடியும் அந்த நல்ல வழிகள்ல நம்மளாலும் ஃபாலோ பண்ணி போக முடியும் அப்போ இதெல்லாம் தான் ஆஹ் அதுக்கப்புறம் அவங்க அந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் தான் அதுக்கப்புறம் அது மாதிரி அந்த பாவங்கள் யம விஷ்ணு தூதர்கள் கிடையிலான வா வாத பிரதிவாதிக பிரதிவாதங்கள் இதெல்லாம் வந்து பாக்குறாங்க இதெல்லாம் அஜாமிலாவும் பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து விஷ்ணு தூதர்கள் வந்து யம தூதர்கள் போங்கன்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையும் கிடைக்கும் அதுல அவங்க என்ன பண்ணுவாங்க பக்தி பண்ணி பகவான் அவங்க அடைவாங்க ஹரிநாமத்துக்கு அந்த அளவுக்கு என்னது உயர்வு உண்டு அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் மத்தஜி எயிட் பாயிண்ட் நைன் புராணா மனுஷா ஹரே எல்லாம் அறிந்தவர் மிகவும் பழமையானவர் கட்டுப்படுத்துபவர் அணுவை விட சிறியவர் எல்லாவற்றையும் பராமரிப்பவர் எல்லா பௌதிக கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவர் புரிந்து கொள்ள முடியாதவர் ரூபம் உடையவர் சூரியனை போன்று பிரகாசமானவர் ஜட இயற்கையை கடந்த உத்தமா உத்தமமானவர் என்று பரமபுருஷரை ஒருவன் தியானம் செய்ய வேண்டும் பகவான் வந்து தியானம் செய்யும் செய்யும்போது இதுல இருந்தான் நம்ம வந்து நினைக்கிறோம் என்னது எல்லாம் அறிந்தவர் அப்புறம் மிகவும் பழமையானவர் கட்டுப்படுத்துபவர் சுப்ரீம் கண்ட்ரோலர் அணுவை விட சிறியவர் எல்லாத்தையும் விட சிறியவங்க அதே சமயத்துல எல்லாத்தையும் விட உயர்ந்தவங்க எல்லாவற்றையும் பராமரிப்பவர் எல்லாரையும் மெயின்டைன் பண்றாங்க முத்துக்கல்லால கோக்கப்பட்ட மாலை வந்து அந்த நூலால கோக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பகவானால இந்த எல்லா உலகமும் வந்து தாங்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்புறம் வந்து எல்லா பௌதிக கருத்துக்களுக்கும் அப்பாற்பட்டவர் மெட்டீரியல் விஷயங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க புரிந்து கொள்ள முடியாதவர் ஏன்னா நம்மளுக்கு என்னது அந்த அளவுக்கு இது ஞானம் இல்லை ஏன்னா நம்ம வந்து என்னது வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதாவது மாயா நம்மள மூடி இருக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குணங்கள்னால அதுக்கப்புறம் நம்மகிட்ட டிஃபெக்ட்ஸும் இருக்கு இல்லைங்களா அதனால நம்மளால பகவான் என்ன பண்ண முடியாது முழுமையா புரிஞ்சுக்கிறது அவ்வளோ எளிது கிடையாது இந்த மெட்டீரியல் உலகத்துல இருந்துகிட்டு அதுக்கப்புறம் ரூபம் உடையவர் பகவானுக்கு ரூபம் உண்டு சூரியனை போன்று பிரகாசமானவர் சூரியனை போன்று ஏங்க நம்ம உதாரணம் பாக்குறோம்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பிரகாசமானது இந்த மெட்டீரியல் உலகத்துலேயே இது சூரியன் தான் சூரியனோட பிரகாசமான ஒரு விஷயம் இந்த மெட்டீரியல் உலகத்துல நம்மளால பார்க்க முடியாது அதனால சூரியனை போன்று பிரகாசமானவர் அப்படின்றத பாக்குறோம் ஆனா <laughs> பகவான் <laughs> ஒரு சூரியன் அளவுக்கு பிரகாசம் கிடையாது கோடி கோடி சூரியன் அளவுக்கு இன்னும் சொல்லப்போனா அவங்களோட பிரகாசத்தை நம்மளால அளவிடவே முடியாது அந்த அளவுக்கு பிரகாசமானவங்க ஜட இயற்கையை கடந்த உத்தமான மாணவர் அப்படின்றத நம்ம பாக்குறோம் முக் குணங்களுக்கு அப்பாற்பட்டவங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம நினைச்சு நம்ம என்ன பண்ணணும் பகவான தியானம் பண்ணணும் இப்ப நம்மளே ஒருத்தவங்க நினைச்சோம் அப்படின்னா அவங்களோட குணங்கள் அவங்க கூட நம்ம பேசினது செயல்கள் இதெல்லாம் வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா அதே மாதிரி பகான பத்தின இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அதெல்லாம் நம்ம அஹ் நினைச்சு நம்ம தியானம் பண்ணணும் அதெல்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கு இந்த பௌதிக வாழ்க்கையில் உள்ள எண்ணங்கள்லாம் நம்ம நினைக்கிறதுனால நம்மளுக்கு தெளிவு ஏற்படாது ஆனா பகவானை பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டே உள்ள இம்பியூரிட்டிஸ் எல்லாம் போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம ஸ்பிரிச்சுவலா ப்ராக்ரஸ் ஆக முடியும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு என்ன அப்படின்னு பாத்தோம்னா பூமி பிரம்மாவை பார்க்க சென்று அசுர மன்னர்கள் மூலம் ஏற்பட்ட பேரிடர்களை கூறினாள் பூமி பசுவடிவம் பெற்று பிரம்மாவின் முன் தன் கண்களில் கண்ணீர் வடித்தாள் பின்னர் பிரம்மா விஷ்ணுவிடமிருந்து பிரம்மாவுக்கு ஒரு செய்தி அனு அனுப்பும்போது அவர் தனிப்பட்ட முறையில் தியானம் செய்து கொண்டிருந்தார் பிரம்மா தேவர்களை நோக்கி செய்தியை தெரிவித்தார் இந்த மாதிரிதான் மெடிடேஷன் இருக்கும் இது என்னன்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி பூமி மாதா போய் பிரம்மா கிட்ட வந்து என்ன பண்றாங்க முறையிடுறாங்க இல்லைங்களா அதாவது ரொம்ப அசுரர்கள் வந்து அதிகமா இருக்காங்க அதர்மம் தலை தலை தூக்கி இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா அப்போ மெடிடேஷன் மூலியமா என்ன பண்றாங்க பார்க்கடல்ல மகாவிஷ்ணுவை தியானம் பண்றாங்க புருஷ சுப்தம் ஸ்லோகம் சொல்லி தியானம் பண்ணுவாங்க அப்போ பகவான் என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்தாங்க அதன் படிக்க அதை வந்து பிரம்மா வந்து தேவர்களுக்கு கொடுத்தாங்க மெடிடேஷன் மூலியமா நம்மளால பகவானோட உரையாடவே முடியும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விலாச விரிவாக்கம் இதுல பாத்தீங்கன்னா விலாச வகை அதாவது எப்படி இது வந்து அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க பார்க்கப்படுறது வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு மெட்டீரியல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அடுத்தது இல்லைங்களா அப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பம் என்ன அப்படின்ற நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணர் கிட்டே இருந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வாசுதேவர் சங்கர்னர் அனிருத்தர் பிரத்யும்னர் அப்படின்னு வந்து அஹ் அதாவது பலராமர் பலராமர்ல இருந்து வாசுதேவர் சங்கர் அனிருத்தர் பிரத்யுமன் அப்படின்னு வந்து பிரியும் அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு வருவாங்க நாராயணர் வருவாங்க நாராயணர்ல இருந்து மறுபடியும் வாசுதேவர் அனிருத்தர் பிரத்யுமன் சங்கர்ஷ்ணர் அப்படின்னு வந்து அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு இந்த மாதிரிதான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து வந்து நம்மளோட இந்த எல்லா விஷயங்களும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இதெல்லாம் பாகவதத்துல இருக்கு அதாவது என்ன மாதிரி விரிவு விரிவாக்கங்கள் உண்டு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அதுதான் இந்த வந்து விலாச விரிவாக்கம் அப்படின்றது விலாச வகை விலாச முதல் நான்கு விரிவுகள் பலராமர் அதுல இருந்து வந்து அடுத்தது வந்து அடுத்த அடுத்தது மறுபடியும் வந்து பெரிய அது எப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆஹ் வாசுதேவர் சங்கிருஷ்ண ப்ரிதிம் அனிருத்தர் அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு வருவாங்க சரிங்களா இந்த மாதிரிதான் வந்து விரிவாக்கம் அமையுது அப்படின்றத நம்ம பாக்குறோம் மத்தாஜி எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டின் மாமு பேத்ய புனர் ஜன்ம து மகாத்மான ஹரே கிருஷ்ண மதஜி பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான இலக்கு உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்துவிட்டனர் பரஃபெக்ஷன் அவங்களுக்கு கிடைச்சிருது யாருக்கு மகாத்மாக்களுக்கு அவங்க வந்து என்ன பண்றாங்க பக்தி சேவையில ஈடுபடுறாங்க அப்போ பக்தி சேவையில ஈடுபடுறதுனால அவங்க என்ன பண் என்ன அவங்களுக்கு கிடைக்குது பர்ஃபெக்ஷன் கிடைக்குது அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க பகவான அவங்க அடையறாங்க திரும்பி என்ன பண்றது இல்லை இந்த ஆஹ் நிரந்தரம் இல்லாத தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் அதுவும் இது என்னது துன்பம் நிறைந்த உலகம் அப்படின்றது நம்ம இங்க பாக்குறோம் ஹரே கிருஷ்ணா ஜட உலகின் மிக உயர்ந்த லோகங்களில் இருந்து மிக தாழ்ந்த உலகம் வரை அனைத்தும் பிறப்பு பிறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே ஆனால் குந்தியின் மகனே என்னுடைய இடத்தை அடைபவன் என்றும் மறுபிறவி எடுப்பதில்லை நம்ம அப்படின்றதை அதாவது ஜட உலகம் மெட்டீரியல் வேர்ல்டு இல்லைங்களா அதுல பாத்தீங்கன்னா போர்டீன் பிளான்டரி சிஸ்டம் இருக்கும் அதாவது சத்தியலோகம் பிரம்ம லோகத்திலே இருந்து கீழே வந்து நரகலோகம் அது வரைக்கும் பிளான்டரி சிஸ்டம் இருக்கும் அதுல எங்க போனாலும் சரி அங்க எங்க போனாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் திரும்பி பிறப்பு இறப்பு அந்த சுழற்சியில தான் நம்ம இருப்போம் அப்படின்றத இங்க வந்து பகவான் சொல்றாங்க ஜட உலகின் மிக உயர்ந்த லோகம் அதாவது சத்தியலோகம் மிகவும் தாழ்ந்த லோகம் நரகலோகம் அனைத்தும் பிறப்பும் இறப்பும் மாறி மாறி நடைபெறும் துன்பம் நிறைந்த இடங்களே ஆனால் குந்தியின் மகனே என்னுடைய இடத்தை அடைபவன் யாரெல்லாம் வந்து கோலோகம் வைகுண்டம் போறாங்களோ அவங்களுக்கு மறுபடியும் பிறப்புன்றது பிறப்பிறப்பு அந்த சுழற்சி கிடையாது அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் இப்ப பாத்தீங்கன்னா சொர்க்கம் அதுவும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா கலவரம் நிறைந்த சொர்க்கம் தான் சொல்லுவோம் ஏன்னா எப்பயுமே இந்திரனுக்கு என்னது தன்னோட பதவி மேல ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும் யாராவது வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க பதவி மேல அவங்களுக்கு ஒரு பயம் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா அப்ப அதுவும் என்னது கலவரம் நிறைந்த ஒரு இடம்தான் பூமியும் அதே மாதிரிதான் எப்பயுமே என்னது சண்டைகள் சச்சரவுகள் நிறைந்து இருக்கும் அதுக்கப்புறம் நரகமும் வந்து என்னது மிகவும் கொடுமையானது அங்கு தண்டனைகள் கிடைக்கும் தவறுகளுக்கு அப்போ இது மூணு உலகமே அதாவது மேல் இருந்து தாழ்ந்த உலகம் வரைக்கும் எனது பிறப்பிறப்பு உண்டு அதுக்கப்புறம் அதுல துன்பங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கும் அமைதி அங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும் அப்படின்றத மாத்தி சஹுகர் பிரம்மனோ விது யுக तेहो रात्रि विदोजना जना अव्यक्ता त्यक्त सर्वा प्रभवंत हरागमे रात्रगमे प्रलीयते त्यक्त संख्य संख्यके भूत ग्राम स एवायम भूवा भूत प्रलीयते रात्रगमे वश प्रभवत्य हरागमे हरे कृष्णा ஹரே கிருஷ்ண மாதாஜி மனித கணக்கின் படி ஆயிரம் யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகலாகும் இது நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சத்யுகம் திரேத்துகம் துவாபரகம் கலியுகம் இந்த நாலு சத்துர்யுகமும் ஆயிரம் சுழற்சி சுழற்சியில வரும்போது அது என்ன ஆகுது பிரம்மாவோட ஒரு பகலாகும் அதே மாதிரி திரும்ப ஆயிரம் சுழற்சி வரும்போது அது பிரம்மாவோட ஒரு இரவாகும் அப்ப ரெண்டாயிரம் சுழற்சி வரும்போது பிர பிரம்மாவோட ஒரு அஹ் ஒன் டே கம்ப்ளீட் டே அண்ட் நைட் சேர்ந்தது ஒன் டே ஆகும் சரிங்களா அப்போ மனித கணக்கின்படி ஆயிரம் யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகல் இரவு அதே மாதிரி என்னது இன்னொரு ஆயிரம் அஹ் சுழற்சி ஏற்படும் பிரம்மாவின் பகல் பொழுது எல்லா ஜீவாத்மாக்களும் அவ்வக்த நிலையிலிருந்து தோன்றுகின்றன பிரம்மாவுக்கு இரவு வரும்போது எல்லாம் என்ன ஆயிடும் அவ்வக்த நிலை அதாவது எல்லாமே ஆஹ் இப்ப நம்ம எல்லாம் ஆஹ் தூங்கும்போது எப்படி அமைதி இருக்கு இல்லைங்களா அதுக்கப்புறம் காலையில இருந்தோன்னே நம்ம எல்லாம் நம்ம என்ன பண்றோம் நம்மளோட அன்றாட வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடறோம் டியூட்டி செய்யறோம் இல்லைங்களா அதே மாதிரி அவ்யக்த நிலை என்றது இரவின் அப்போ எல்லா ஜீவாத்மா ஜீவாத்மாக்களும் அவியக்த நிலையில் இருக்கின்றன அதுக்கப்புறம் பின்னர் ஆஹ் அவ்யக்த நிலையிலிருந்து தோன்றுகின்றனர் பின்னர் இரவு வந்தவுடன் அவர்கள் மீண்டும் அவ்யக்தத்துடன் இணைந்து விடுகின்றனர் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் நம்மளோட டே டைம் நைட் டைம் மாதிரிதான் நம்ம இரவு வரும்போது அமைதியாக இது உறங்கிடுறோம் அதுக்கப்புறம் அஹ் நம்ம என்ன பண்றோம் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் பண்றோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் பிரம்மாவோட பகல் தோன்றும்போது எல்லாருமே என்ன பண்றோம் அவியக்த நிலையிலிருந்து வெளியில வந்துடுறோம் மறுபடியும் இரவு வந்தவுடன் மறுபடியும் அவியக்தத்துல இணைந்து விடுகின்றனர் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் மீண்டும் மீண்டும் பிரம்மாவின் பகல் வரும்போது இந்த ஜீவாத்மாக்கள் தோன்றுகின்றனர் பிரம்மாவின் இரவு வரும்போது இவர்கள் அனாதரவாக அழிகின்றனர் அப்படின்றத இங்க சொல்றாங்க அதாவது இப்ப நம்ம என்ன பார்க்கறோம்னா மெட்டீரியல் வேர்ல்டோட நேச்சர் என்னன்றத பாக்குறோம் மெட்டீரியல் என்னது டெம்பரவரியானது எந்த அதாவது மெட்டீரியல் வேர்ல்டுக்குள்ளார எந்த லோகம் உயர்ந்த லோகத்திலயும் தாழ்ந்த லோகம் வரைக்கும் பிறப்பு இறப்புன்றது இருந்துகிட்டேதான் இருக்கும் அப்படின்றத பாக்குறோம் அதுக்கப்புறம் ஆஹ் பிரம்மாவோட இரவு அப்போ எல்லாம் வந்து அவியக்தத்துல இருக்கிறோம் அதே பிரம்மாவோட பகல் தோன்றும் போது எல்லாரும் அந்த அவியக்தத்துல இருந்து வெளியில வந்துடுறோம் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் 8.20. இருப்பினும் தோன்றி இருப்பினும் தோன்றி மறையும் இந்த ஜடத்திற்கு அப்பால் இந்த ஜட இயற்கைக்கு அப்பால் நித்தியமானதும் திவ்யமானதும் எப்பயுமே எட்டர்னலா இருக்கக்கூடியது தெய்வீகமானது மற்றும் தோன்றாத இயற்கை உள்ளது சரிங்களா அத பரமாத்மா பரமானது என்றும் அழிவடையாதது அதாவது அந்த அதாவது சுப்ரீம் வேர்ல் சரிங்களா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து என்னைக்கும் அழியாதது அப்படின்றத பாக்குறோம் உள்ள அனைத்தும் அழியும் போது அப்பகுதி அழிவதில்லை எல்லாத்துக்குமே வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படும் ஆனால் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு மட்டும் என்னது அந்த அழிவு அப்படின்றது

யோகி கிருஷ்ணா இதுல பாத்தீங்கன்னா யோகிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து அதாவது உடலை விடும்பொழுது என்ன மாதிரி முறையில விட்டா வந்து உயர்ந்த லோகம் போவாங்க அதே என்ன மாதிரி கால நிகழ்வு ஆத்மா தியாகம் பண்ணும்போது அவங்க எங்க போவாங்க அப்படின்றத இந்த ரெண்டு ஸ்லோகமும் நம்மளுக்கு சொல்லுது பரபரம்மனை அறிந்தவர்கள் அக்னி தேவனின் ஆதிக்கத்தில் அதாவது ஒளி நிறைந்த நேரம் சரிங்களா டே டைம் ஒளியில் பகலின் நல்ல நேரத்தில் வளர்ப்பிறை உள்ள இரு வாரங்களில் வளர்ப்பிறை உள்ள இரு வாரங்கள் அந்த பதினேழு நாட்கள் இருக்கு இல்லைங்களா அது அதுக்கப்புறம் வடக்கு நோக்கி செல்லும் ஆறு மாதங்கள் உத்தராயணம் இல்லைங்களா இவ்வுலகை விட்டு சென்று அந்த பரமனை அடைகின்றனர் இந்த இந்த மாதிரி காலகட்டத்துல யாரு வந்து உயிர் அஹ் ஆத்மா தியாகம் பண்றாங்களோ அவங்க வந்து யாரு அடைகிறாங்க பர பரமனை அடைகிறார்கள் அப்படின்றத நம்ம பாக்குறோம் அதே வந்து புகையும் இரவிலும் சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் ஆறு மாதங்களிலும் இவ்வுலகை விட்டு செல்லும் யோகிகள் அவங்க வந்து எங்க போறாங்க சந்திரலோகத்தை அடைந்து மீண்டும் திரும்பி வருகின்றனர் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் அப்ப டே டைம்ல அதுக்கப்புறம் வந்து வளர்ப்பிறையில அதுக்கப்புறம் சூரியன் வந்து வடக்கு நோக்கி செல்லும் ஆறு மாதங்கள் இந்த நேர இந்த காலகட்டத்துல யார் ஒரு யோகி வந்து உடலை வந்து அதாவது உயிரை வந்து ஆத்மா தியாகம் பண்றாங்களோ அவங்க எங்க போறாங்க பகவானே அடைறாங்க ஆனா வந்து யார் ஒருத்தவங்க தேய்பிரையில இருட்டுல அதாவது நைட் டைம்ல அதுக்கப்புறம் சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் ஆறு மாதங்கள்ல அந்த மாதிரி உள்ளவங்க சந்திரலோகம் வரைக்கும் போவாங்க திரும்பி வந்து இங்க பிறப்பெடுத்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ பண்ணுவாங்க அப்படின்றத பாக்குறோம் மத்தாச்சு எயிட் பாயிண்ட் டூ எயிட் वेदेषु यज्ञेषु तपस्सु चैव दानेषु यत् प्रदीष्टं प्रदिष्टम् अत्येदि तत् विदित्वा योगी परं स्थानमुपैति चाद्यम् ओम् तत्सतिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे अक्षरब्रह्मयोगो नाम அஷ்டமோத் து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணாதாஜி இப்ப பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ எயிட் அதுல என்ன பகவான் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் இதெல்லாம் வந்து யோகிகளுக்கு சரிங்களா யோகம் வழியா வந்து அதாவது இது இறப்பு யோகிகளுக்கு ஏற்படுற இறப்பை பொறுத்து ஆனா இது வந்து யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் அதனால தான் நம்ம பகவானுக்கு பக்தி செய்யணும் அப்படின்றது அதாவது எதுக்காக பக்தி செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா இந்த விஷயங்களுக்காக தான் ஏன்னா மரணம் எப்ப ஏற்படும்ன்றது நம்ம கையில இல்லை அது இயற்கை இல்லைங்களா அப்போ நம்ம இந்த வகையில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாதுகாப்பு பண்ணிக்கலாம் பக்தி தொண்டின் பாதையை ஏற்பவன் வேதங்களை படித்தல் யாகங்களை செய்தல் தவம் புரிதல் தானம் கொடுத்தல் கர்ம ஞான பாதைகளை மேற்கொள்ளுதல் ஆகியவற்றால் அடையப்படும் பலன்களை இழப்பதில்லை பக்தி தொண்டை செய்வதன் மூலமாகவே இவை அனைத்தையும் பெற்று இறுதியில் நித்தியமான உன்னத இடத்தை அவன் அடைகின்றான் யாரெல்லாம் வந்து இதெல்லாம் செய்யறாங்களோ யாகங்கள் தவம் தானம் கர்மம் அதாவது ஞானம் ஞான பாதை இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க அதாவது ஞான யோகா பக்தியோகா அஷ்டாங்க யோகா இதெல்லாம் ஃபாலோ பண்றாங்க இல்லைங்களா அவங்க எல்லாமும் பலன்களை அடையிறாங்க ஆனால் பக்தி தொண்டின் மூலியமா செய்யறவங்க என்ன பண்றாங்க பகவான நிச்சயமா அடையிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ நம்ம மத்த ப்ராசஸ் எல்லாம் விட பக்தி சேவைக்கு பக்தி யோகாக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும் பகவான பக்தியின் மூலியமா நம்ம சந்தோஷப்படுத்தணும் நம்ம பகவானை அடையணும் அப்படின்றத நம்ம இங்க இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கோலோகா சார்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாகவதத்துல உள்ள ஸ்லோகங்களின் அடிப்படையில ஆஹ் இந்த டயக்ராம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா யூஷ்கான்ல வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் கோலோக சார்ட் உம் வந்து நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும் இல்ல பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர்ல இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து கோலோகம் கிருஷ்ணா இருக்கிற இடம் பகவான் இருக்கிற இடம் அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா வைகுண்டம் வைகுண்டம்ன்றது மகாவிஷ்ணுவும் ஆஹ் இவங்க மகாலட்சுமி இருக்கிற இடம் சரிங்களா அதாவது இது வந்து ஐஸ்வர்ய ஆஹ் இதுல இருப்பாங்க ஐஸ்வர்ய பக்தி பண்றவங்க இங்க போவாங்க வந்து பிரேம பக்தி பண்றவங்க பகவான் கிருஷ்ணர் அவங்க அடைவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வெளிச்சமா இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எல்லாமே பகவானோட தேஜஸ்ல இருந்து வர வெளிச்சம் அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து பிரம்மஜோதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் மெடிடேஷன் பண்றாங்க இல்லைங்களா பகவானை நோக்கி அஷ்டாங்க யோகம் அந்த மாதிரிலாம் பண்றாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் வந்து அடையக்கூடிய இடம் வந்து இந்த பிரம்மஜோதி அப்போ இது வந்து கோலோகம் இது வைகுண்டம் அதுக்கப்புறம் இது பிரம்மஜோதி அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் இங்க இருக்கு இல்லைங்களா இதுதான் வந்து சிவபெருமானோட அபோர்டு சிவபெருமான் இருக்கிற இடம் இது அப்போ இதெல்லாம் அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து காரணோஷன் பிரஜா நதி அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் இங்க என்ன இருக்கு நம்ம இதுக்கு தான் நம்மளோட இந்த மெட்டீரியல் வேர்ல்டு இது மேல உள்ளது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு பகவானோட ஸ்பிரிச்சுவல் உலகம் இதெல்லாம் அதுக்கப்புறம் இங்க கீழே இந்த வெளிச்சத்துக்கு கீழே இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் மெட்டீரியல் உலகம் அப்படின்றத நம்ம பாக்குறோம் இதுதான் வந்து கோலோகம் வைகுண்டம் இதெல்லாம் வந்து பாகவதத்தில் உள்ள ஸ்லோகத்தின் அடிப்படையில செய்யப்பட்ட படம் சரிங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கதான் இங்க பாத்தீங்கன்னா லோக்கம் அப்படின்றது இது வந்து சிவபெருமானோட அபோர்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பார்த்தோம் இல்லைங்களா கிருஷ்ணர் கிருஷ்ணர்ல இருந்து பலராமர் பலராமர்ல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஹ் வாசுதேவர் சங்கர்ஷ்ணர் பிரத்யுமன் அனிருத்தன் அப்படின்றது நாலு நாலு விதமா பிரியும் அதுக்கப்புறம் சங்கர்ஷ்ணர்ல இருந்து நாராயணன் தோன்றுவாங்க நாராயணன்ல இருந்து மறுபடியும் வாசுதேவன் வாசுதேவன் அனிருத்தன் பிரத்யுமன் சங்கர்ஷ்ணன் வரும் மறுபடியும் சங்கர்ஷ்ணர்ல இருந்து மகாவிஷ்ணு வருவாங்க மகாவிஷ்ணுல இருந்து தான் இந்த கார்ணோதய கஷாய் விஷ்ணு அதுக்கு அதுக்கப்புறம் கர்ப்போதய கஷாய் விஷ்ணு அதுக்கப்புறம் சீரோதய கஷாய் விஷ்ணு மூணு விஷ்ணு நம்ம வந்து அஹ் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அப்ப கார்ணோதய கஷாய் விஷ்ணு அப்படின்றவங்க தான் இந்த பிரஜா நதி கார்னா ஓஷன் இந்த நதியில தான் வந்து முக்தி அடையிறாங்க ஒரு பாத்து டிப் எடுத்துட்டு தான் என்ன பண்ண முடியும் ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்கு அவங்களால போக முடியும் அப்போ இந்த காரணம்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காரணையா கஷாய விஷ்ணு இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெய் சாண்டிக்கா இருப்பாங்க ஒரே பார்வையில அவங்களால நம்மளால என்ன பண்ண முடியாது முழுசா அவங்களால பாத்திர முடியாது திருவடியில இருந்து திருமுகம் வரைக்கும் நம்மளால பாக்க முடியாது அந்த அளவுக்கு ஜெய் இருப்பாங்க அவங்களோட உடம்புல உள்ள போர்ஸ் நிறைய போர்ஸ் இருக்கு இல்லைங்களா நமக்கு அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த போர்ஸ் வழியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க மூச்சை வெளியில விடும் பொழுது நிறைய இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் வருது மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் நம்ம நினைக்கிற இந்த ஒரு மெட்டீரியல் உலகம் மட்டும் கிடையாது நம்ம நினைக்கிற பூமி இதுல ஒண்ணு கிடையாது அது பூமின்றது ஒரு சின்ன ஒரு டாட் தான் பூலோகம் நம்ம இப்ப இருக்கிறோம் இல்லைங்களா ஏற்ப அது ஒரு டாட் தான் இந்த மெட்டீரியல் உலகத்திலே ஆனா இந்த மாதிரி மெட்டீரியல் வேர்ல்டு எத்தனை வருது பகவான் மூச்சு வெளியில விடும்போது மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் இது வந்து வருது மெட்டீரியல் வேர்ல்ட்ஸ் வெளியில வருது அப்புறம் பகவான் மூச்சு உள்ள இழுக்கும்போது எல்லா உலகமும் போய் அவங்க கிட்ட ஐக்கியம் ஆயிடும் இதுதான் வந்து ப்ராசஸ் சரிங்களா அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இந்த மெட்டீரியல் உலகம் இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்போதய கஷாய் கர்ப்போதய ஓஷன் இருக்கு அதுல வந்து கர்ப்போதய கஷாய் விஷ்ணு வருவாங்க அவங்களோட நேவல்ல இருந்து ஒரு தாமரை தண்டு வரும் அதுல பாத்தீங்கன்னா லோட்டஸ் ஒண்ணு வரும் தாமரப்பூ அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார வந்து படைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாவை உருவாக்குவாங்க பகவான் அதுக்கப்புறம் பிரம்மா கிட்ட சொல்லுவாங்க இந்த உலகத்தை கிரியேட் பண்ண சொல்லி அதனாலதான் இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல இந்த அளவு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரம்மா கிரியேட்டரு சிவன் வந்து ஆஹ் அழிக்கிறவங்க அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு பாதுகாக்கிறாங்க அப்படின்றத இந்த அளவுக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க ஆனா இதுக்கும் பின்னாடி உள்ளதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் கோலோகம் வைகுண்டம் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா முக்தின்றது யாரு கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் மகாவிஷ்ணு கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றதும் நம்மளுக்கு வேதத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அப்போ இந்த வேர்ல்டு இருக்கு இல்லைங்களா மெட்டீரியல் வேர்ல்டு இது பாத்தீங்கன்னா இத்தனி லேயர்ஸோட இருக்கும் இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட இந்த கிராஸ் பாடி இருக்கு இல்லைங்களா பஞ்சபூதங்கள் அதெல்லாம் ஒரு ஒரு லேயரா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஷட்டில் பாடி இருக்கு இல்லைங்களா அதுதான் என்னது இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது யர்ஸா இருக்கும் அதுக்கப்புறம் மகா தத்வா பார்ப்போம் அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் எலிமெண்ட்ஸ் அது பாகவத படிக்கும்போது அவசியம் அதெல்லாம் நல்லபடியா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்ப நம்மளுக்கு இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு லேயர்ஸ் இருக்கும் இந்த ஏழு லேயர்ஸும் கடினம் அதுதான் நம்மளோட சோல் சோலுக்கு மேல ஷட்டில் பாடி ஷட்டில் மேல ஷட்டில் பாடிக்கு மேல விழிந்த கிராஸ் பாடி இதெல்லாம் தான் இந்த லேயர்ஸ் அப்போ இந்த லேயர்ஸ் எல்லாம் கடந்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளோட ஆஹ் பகவானோட லோகத்தை அடைய முடியும் அது எதனால நம்மளால கடக்க முடியும்னு பாத்தீங்கன்னா டிவோஷனல் சர்வீஸ் தான் கடக்க முடியும் நாம சங்கீர்த்தனம் பகவானோட நாமத்தை உச்சரிக்கிறதுனால மட்டும்தான் நம்மளால கடக்க முடியும் டிவோஷனல் சர்வீஸ்ன்றது வெறும் பகவானுக்கு நம்ம பேரளவுக்கு பூஜை பண்றது கிடையாது நம்மளோட குணங்கள்ல இருந்து நம்மளோட செயல்கள்ல இருந்து நம்ம என்ன ஆகணும் நம்ம மோட் ஆஃப் குட்னஸ்ல இருக்கணும் பியூரிபிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்பதான் நம்மளால பக்தியை நல்லா நம்மளால பண்ண முடியும் ஏன்னா பகவான் கிட்ட இம்ப்யூரிட்டியோட நம்மளால அணுகவே முடியாது டீமன்ஸ் யாரும் பகவான வழிபட்டு வரங்கள் வாங்கினதா நம்மளோட ஸ்கிரிப்சன்ஸ்ல என்னது அஹ் எந்த இடத்துலயும் பார்க்கவே முடியாது அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது அப்போ டிவோஷனல் சென்ஸ் பக்தி அது நாம சங்கீர்த்தனம் நாம இந்த ஒரு த்ரெட் மாதிரி தெரியுது இல்லைங்களா அதுதான் வந்து பகவானோட நாமம் அந்த பகவானோட நாமத்தை நம்ம உச்சரிக்க உச்சரிக்க இந்த லேயர்கள் எல்லாம் நம்மளால ஈஸியா கடக்க முடியும் லேயர்கள்ன்றது என்னது நம்மளோட இந்த ஷட்டில் பாடி அது இப்ப இந்த கிராஸ் பாடின்றது பஞ்சபூதங்கள்னால உடம்பு இது பிறவிக்கு பிறவி நம்ம மாறிடும் இதை நம்மளே கண் கூட பார்ப்போம் இல்லைங்க யாராவது ஒருத்தவங்க இறந்தாங்கன்னா அவங்களோட கிராஸ் பாடி இங்க இருக்கும் ஆனா அவங்களோட ஆத்மான்றது அந்த உடம்புல இருக்காது அந்த ஆத்மா கூட இன்னொன்னும் போகும் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுதான் அந்த ஷட்டில் பாடி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதுலதான் அந்த ஆத்மாவோட டிசையர்ஸ் இருக்கும் அந்த ஆத்மா செஞ்ச கரும பலன்கள் எல்லாம் அதுலதான் ரெக்கார்ட் ஆகியிருக்கும் அதுக்கேத்த உடம்ப வந்து அடுத்துதான் அந்த ஆத்மா வந்து கிடைக்கும் அஹ் அதெல்லாம் அந்த ஷட்டில் பாடியோட டிராவல் பண்ணும்போது அதுக்கேத்த உடம்பு அதோட டிசையர் அதோட கர்மங்களை பொறுத்து இன்னொரு ஆஹ் உடம்பு அதுக்கு கிடைக்கும் அதுதான் பிறப்பு இறப்பு அப்படின்றது அப்ப இந்த ஷட்டில் பாடியும் கிராஸ் பாடியும் யாரு ஒருத்தவங்க விடுறாங்களோ அவங்களால இந்த ஏழிலேயரையும் கலந்து பகவான் லோகத்தை அடைய முடியும் அது பக்தினால மட்டும்தான் முடியும் அப்படின்றத நம்ம இங்க பாக்குறோம் அதுக்கப்புறம் ஸ்ரீரோதய கஷாய் விஷ்ணு அவங்கதான் பரமாத்மாவா நம்ம எல்லாரோட இதயத்திலும் இருக்காங்க அப்போ மூணு விஷ்ணு விஷ்ணு தத்துவம் சொல்லுவோம் இதெல்லாம் சரிங்களா அதாவது கார்ணோதய கஷாய் விஷ்ணு ஸ்ரீரோதய கஷாய் விஷ்ணு கர்ப்போதய கஷாய விஷ்ணு இதெல்லாம் வந்து மெட்டீரியல் வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எப்படி உருவாகி இருக்கு அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் நம்மளோட நெய்பர்ஸ் நிறைய இந்த குட்டி குட்டியா இருக்கு இல்லைங்களா இதே மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் இருக்கு எல்லாமே கார்ன ஓஷன்ல மிதந்துகிட்டு இருக்கு நம்மளும் இந்த மெட்டீரியல் பூமியில இருக்கும் ஹரிநாமத்தை டிவோஷன் சர்வீஸ் செய்யணும்ன்ற தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு அனுகிரகம் கிடைச்சிருக்கு அதை நம்ம நல்லபடியா நம்ம என்ன பண்ணணும் வாழ்க்கையில கடைபிடிச்சு நம்ம பக்தி பண்ணி பகவான திருப்தி பண்ணணும் கிருஷ்ணலீலையில இருந்து ஒரு சில பிக்சர்ஸ் கோலோகத்துல எப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே சந்தோஷம் மன நிறைவு

மானசராஜஹம்சக பிராண பிரயாண சமய கபவாத பித்தைஹி கண்டாவரோத நவிதௌ ஸ்மரணம் குதஸ்தே ஹரே கிருஷ்ணன் மாதாஜி மரணம் ஏற்படும் சமயத்திலும் உன் திருவடிகளையே சிந்தனை செய்கின்றேன் என்று சொன்ன ஆழ்வாருக்கு ஒரு சந்தேகம் வந்தது கபம் கபம் வாதம் பித்தம் இவையெல்லாம் நெஞ்சை நெருக்கி குரலை ஒடுக்கி மனசை தடுமாறும்படி செய்து விட்டால் மரணம் ஏற்படும் சமயத்தில் ஸ்ரீகிருஷ்ணனை நினைக்காமல் தடுத்து விட்டால் என்ன செய்வது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துருச்சு ஆழ்வார் அவங்களுக்கு அதனால என்னன்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வரும் அஹ் இதுல திவ்ய பிரபந்தத்துல அப்போ நம்ம என்ன பண்ணணும் நல்ல உடம்பெல்லாம் இருக்கும் போதே நம்ம பகவானோட நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க முடியாத பட்சத்துல நம்மளுக்கு நினைவுக்கு வருவாங்க அப்படின்றது அதுல சாஸ்திரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எய்த் சாப்டர்ல என்னென்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனரின் எட்டு கேள்விகள் அதுக்கப்புறம் இறந் இறக்கும் நேரத்தில் கிருஷ்ணரே நினைவு கொள்வது எப்படி யோகமிஸ்ரா பக்தி யோகமிஸ்ரான்றது டிவோஷனல் சர்வீஸ் பகவானுக்கு செய்யறது சரிங்களா மிஷா பக்தியால் கிருஷ்ணனை கிருஷ்ணாவை நினைவில் கொள்வது தூய பக்தியால் கிருஷ்ணரை நினைவுபடுத்துதல் பொருள் உலகம் மற்றும் ஆன்மீக உலகம் எப்படி இதெல்லாம் கிரியேட் ஆச்சு அப்படின்றது அந்த கோலோகா சாட் அவசியம் நீங்க எல்லாரும் அதை வந்து ஆஹ் பொறுமையா வந்து அதை வந்து படிச்சு பாருங்க இன்னைக்கு டிரைவ்ல வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க அதையும் நீங்க ஓபன் பண்ணா இருக்கும் அப்புறம் கிருஷ்ணரை பெறுவதில் தூய பக்தியின் உச்சநிலை பகவானை நம்ம அடையணும்னா தூய பக்தினால மட்டும்தான் நம்மளால பகவான அடைய முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் வாஞ்சா ரூபஷ கிருபா சிந்து பயவச்ச பதிதானாம் பாவனேவியோ வைஷ்ணவியோ நம நமக அனந்த கோடி வைஷ்ணவ ஜெய் ஷிலா பிரபு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மத்த